அமெரிக்காவில் டெல்டா வகை கொரோனா பரவலால் குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் அதிவேகமாக பரவி வரும் டெல்டா வகை கொரோனாவால் சுமார் 100,000 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்நாட்டில் கடந்த 9 வாரங்களில் கொரோனா பரவல் 6 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்டா வகை கொரோனாவால் குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 300 குழந்தைகள் வீதம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். அமெரிக்காவின் பல மாகாணங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று அறிவித்த மாகாணங்களில் தொற்று பரவல் அதிகம் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. டெல்டா வகையால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் தடுப்பூசி செலுத்தவில்லை என்று அந்நாட்டு மருத்துவத்துறை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.